ஷிரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை ஜூன் 21 முதல் தமிழகம் முழுவதும். இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு கடைசியில கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அளித்து ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணுங்க. நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவறா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எலிக்கறி சம்பந்தமா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்க ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோல இருக்க உண்மை தன்மை என்ன அப்படின்றதான் உங்களுக்கு தகவலா கொடுக்க போறோம். வணக்கம், இவர்தான் முருகன், அறந்தாங்கியை சேர்ந்தவர், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில இருக்கிறாரு. இப்போ இவர், நான் வந்து ஆயங்குடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இவர் எங்கள் ஊரில் எலி பிடிக்கிறார். எலி பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா, ஒயின் ஷாப்பில் கொண்டுட்டு போய் கொடுத்து இதை மொசக்கறின்னு வியாபாரம் பண்ணி நம்ம குடிமக்கள்லாம் ஒயின் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற கறி வந்து எலிக்கறி. அதை பார்த்துக்கிடுங்க, இவர் தெளிவாக வேற நிற்கிறாரு, நல்லா போஸ் கொடுக்குறாரு. புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் பார்த்து இவருக்கு என்னென்னு நடவடிக்கை எடுங்க. இந்த எலிக்கறியைத்தான் நண்பர்களே குடிமக்கள் மேற்பாக்காட்டில் இருக்கிற ஒயின் ஷாப்லையும் நம்ம பெரியாலூரில் இருக்கிற ஒயின் ஷாப்லையும் இந்த எலிக்கிரியை தான் சாப்பிட்றீ, நல்லா பார்த்துக்கணுங்க. சமீபமாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குங்க, எலிக்கறி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்தவர் தான் இந்த நபர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோவில் பேசுகிறாரு. அந்த வீடியோலேயே முருகன் அப்படின்ற நபரையும் காமிக்கிறாரு. இவர் வந்து ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தொழிலே வந்து வயலில் தெரிகிற எலியெல்லாம் பிடிச்சி கொடுக்கறது தான். குத்தகைக்கு வந்து எலியை பிடிச்சி கொடுத்துருவாருங்க, இதுதான் அவரோட வேலை. அப்படிப்பட்ட அந்த நபர் வந்து இந்த எலியெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அறந்தாங்கியில் இருக்க டாஸ்மாகில் விற்கிறாரு. அதுவும் குறிப்பாக பெரியாலூர் மற்றும் மேற்பனைக்காடு பகுதியில் இருக்க டாஸ்மாக் பாரில் தான் விற்கிறாரு. ஆட்சியர் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் பாருங்கள், அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வீடியோவில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் உரிச்சு வச்சுருக்க எலியெல்லாம் நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20-25 எலிகள் வந்து தோல்லாம் உரிக்கப்பட்டு காய வைக்கப்பட்டிருக்கு, அதையும் காமிக்கிறாங்க. டாஸ்மாக் பாரில் சாப்பிட்றவங்களாம் முயல் கறி அப்படின்ற பேரில் இந்த எலிக்கறியை தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிக்குது, ரொம்பவே வைரல் ஆகுது. அது வைரலானதோடு இல்லாமல் குடிக்கிறவங்களாம் யாரோ அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் உண்டு பண்ணுது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான உடனேயே உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. என்னப்பா இது, சாப்பிட்ற விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக, இது என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து களத்தில் இறங்குறாங்க. களத்தில் இறங்கி அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்த பகுதிகளில் இருக்க டாஸ்மாக் கடையிலெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையே இல்லை, இன்னொரு ஊரில் டாஸ்மாக் கடை தான் இருக்குது, பார் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முயல் கறிக்கு பதிலாக இந்த எலிக்கறி தான் விற்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது பொய் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க. இதை தொடர்ந்து அந்த வீடியோவில் பேசியிருக்க அந்த நபர், அந்த வீடியோவை வெளியிட்ட நபர் சுரேஷ், ஆயங்குடி அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முருகனை வந்து எலி பிடிக்கிறதுக்காக ஏன் வயலில் எலி பிடிக்கணும்னு கூப்பிட்டேன், ஆனால் அவர் வரவே இல்லை, எனக்கு ரொம்பவே கோபமாயிருச்சு. பக்கத்து ஊரில் ஒரு வயலில் எலியை பிடிச்சி காய வச்சுட்டு இருந்தாரு, அப்போ தான் நான் அந்த வீடியோவை எடுத்து விளையாட்டாக தான் நான் போட்டு விட்டேன், அவர் மேலே இருந்த ஒரு கோபத்தில் தான் இந்த மாதிரிலாம் பேசி போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்காரு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இனிமேல் இந்த மாதிரி வதந்தி பரப்புற வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. மேலும் அந்த முருகன் அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, நீங்க வந்து எலி விற்கிறீங்களா, இல்லை எதுக்காக இந்த மாதிரிலாம் எலி தோலை உரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எலியை வந்து நான் பிடிச்சிட்டு அதை நான் சாப்பிட்றது பழக்கம், அதுக்காக தான் நான் காய வச்சிருந்தேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் முருகன் அப்படின்ற நபர் வந்து எலியை பிடிச்சிட்டு எலியை பிடிக்கிறதுக்கு காசு வாங்கிட்டு அந்த எலிக்கறியை வேஸ்ட் பண்ணாமல் அவரே சாப்பிடவும் செஞ்சுருக்காருங்க. ஏதோ சைனீஸ் நாட்டில் வந்திருப்பாரு போல, அதனால அவர் எலியை சாப்பிட்டுருக்காரு. ஓகே, அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் சாப்பிட்றாரு, இதான் இந்த வீடியோவில் இருக்க உண்மை. இனிமேல் யாராவது உங்களுக்கு அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது சம்பந்தமான உண்மை இருக்கக்கூடிய நம்ம வீடியோவோட லிங்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது வீடியோ அல்லது இமேஜ் அல்லது மெசேஜ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் இருக்க உண்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு தகவலாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்ல பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வசந்த மாளிகை டிக்கெட் கான்டெஸ்டிற்கான 7வது கேள்வி. வசந்த மாளிகை படத்தின் தயாரிப்பாளர் யார்? ஏ பாலாஜி, பி நாகிரெட்டி, சி ராமநாயுடு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். சரியாக பதிலளிக்கும் 35 பேருக்கு குலுக்கல் முறையில் இலவச டிக்கெட் வழங்கப்படும்.